கொண்டிருப்பது உங்கள் அற்புட ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புட ரேசு டிவியோட பவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். இறை இயேசுவில் அன்புக்குரிய சோயாந்தோனியாருடைய பக்தர்களே, இறை மக்களே, இதோ இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். தாய் திருச்சபையானது கோடி அற்புதர் என்று நாம் போற்றுகின்ற பதுவை நகர் சோயாந்தோனியாருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. வழக்கமாக விமரிசையாக நாம் கோலாகலத்தோடு கொண்டாடுகின்ற இந்த விழா, இப்பொழுது நாம் அமைதியான முறையிலே இறை வேண்டலிலே ஈடுபட்டு நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தூய அந்தோனியா திருத்தலம், நம்முடைய பாதுகாவலர், ஆயிரம் ஆயிரம் மக்கள் இந்த திருத்தலத்தை தேடி வந்து புனிதர் அந்தோனியார் வழியாக இறை ஆசிரை நிறைவாக பெற்று செல்லுகின்ற ஒரு அற்புதமான திருத்தலம் இது. இங்கே மதங்களை கடந்து, இனங்களை, மொழிகளை எல்லாவற்றையும் கடந்து மக்கள் வந்து இறை அனுபவத்தை பெற்று செல்லுகின்ற ஒரு அற்புதமான இடம். போய் அந்தோனியார் இந்த இறை அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். அவர் வசதியான ஒரு குடும்பத்திலே பிறந்தவராயினும் தொடக்கத்திலே குருவாகி இறைவனுக்காக, இயேசுவுக்காக மறை சாட்சியாக மறிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர், ஆவல் கொண்டவர், கடவுளுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் அவர் துறவு வாழ்க்கையிலே நுழைகிறார். ஆனால் கடவுளுடைய எண்ணங்கள் வேறாக இருந்தது. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே, தூய அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற பொழுது ஒன்றே ஒன்று மேலோங்கி நிற்கிறது, உயர்ந்து நிற்கிறது. இறை பிரசன்னத்திற்கு சாட்சியாக விளங்கினார். தன்னை தேடி வருகின்ற மக்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அளவிட முடியாத அளவிற்கு பெற்று தருகின்ற அற்புத புனிதராக அவர் விளங்கினார். உன்னிடத்தில் வருகின்ற அத்தனை பேரும் கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஏதோ நாம் ஆளுகின்ற இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய சூழலிலே நம்மளே பல்வேறு கேள்விகள் எல்லாம், எங்கே கடவுள் போய்விட்டார், கடவுள் இருக்கிறாரா? இன்றைக்கு ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கின்றன, வழிபாடுகள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கின்றன, எங்கே போனார் உங்களுடைய கடவுள் என்ற ஒரு கேள்வி ஒருவேளை நம்முடைய மனதிலே எழலாம். நான் இதோ இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற இந்த புனிதர் இதற்குத்தான் நமக்கு சாட்சியாக விளங்குகின்றார். இறை பிரசன்னம் என்பது எங்கோ ஏதோ ஒரு இடத்திலே, தனித்த ஒரு இடத்திலே மாத்திரம் நமக்கு கிடைப்பது அல்ல. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு கணப்பொழுதும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை தான் இன்றைக்கு நாம் பெற்று கொண்டு இருக்கிறோம். இதோ வழிபாடுகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு இருக்கின்ற இந்த ஒரு சூழலிலே ஆதி திருச்சபை எப்படி வாழ்ந்ததோ அத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழ கடவுள் நமக்கு இன்றைக்கு கற்பித்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே, நாம் வாழுகின்ற சூழலிலே இந்த இறை பிரசன்னத்தினால் உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும். கடவுள் என்னாலும் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை, ஆழ்ந்த விசுவாசம் நம்மிலே இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த புனிதர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையிலே அவரோடு ஒரு சவால் விடுகிறார் ஒரு பணக்கார ஒரு மனிதர். உன்னுடைய கடவுள் இருக்கிறார் என்றால் அதை நிரூபித்து காட்டு என்று சொல்லுகிறார் நற்கருணையிலே. அவரும் அந்த சவாலை ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த மனிதர் தான் வைத்திருந்த கழுதையை பல நாள் பட்டினி போடுகிறார். என்னுடைய கழுதை நீ கொண்டு வருகிற நற்கருணை முன்னால் வணங்கினால் நான் உன்னுடைய கடவுள் இருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஒரு சவாலை வைக்கிறார். புனிதரும் ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த மனிதர் தன்னுடைய கழுதையை பட்டினி போட்டுவிட்டு அந்த சவால் குறித்த நேரம் வருகிறது. தன்னுடைய கழுதையும் கொண்டு வருகிறார். கழுதைக்கு பிடித்தமான உணவுகளை, பசியோடு இருக்கிற அந்த கழுதை முன் வைக்கிறார். நம்முடைய புனிதர் கோடி அற்புதர் அந்தோனியாரும் திவ்ய நற்கருணையோடு பக்தியோடு வருகிறார். ஆனால் இந்த கழுதையோ அவர் வைத்த அந்த உணவை உண்ணாமல் திவ்ய நற்கருணை முன்பாக மண்டியிட்டு வணங்கியது என்ற ஒரு அற்புத நிகழ்ச்சியை அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். என் ஆண்டவர் என்னோடு கூட என்னாலும் இருக்கிறார், எத்தகைய சூழலானாலும் சரி. இதுதான் நம்முடைய நம்பிக்கை, இதுதான் நம்முடைய விசுவாசம். அதைத்தான் இன்றைக்கு நாம் உலகத்திலே பறைசாற்ற வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை நெறி. வெறுமனே ஆலயத்தில், வழிபாடுகளில் மாத்திரமல்ல ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பது. என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய அன்றாட ஒவ்வொரு நாள் அனுபவத்திலே, இதோ இன்றைக்கு நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நாளைக்கு என்ன நடக்குமோ, என்ன நேருமோ என்ற ஒரு சூழலிலே, ஒரு பயந்த ஒரு சூழலிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே
அந்தோணியார் நமக்கு தருவது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை. அதான் இந்த புனிதர் அவரால் எல்லா அற்புதங்களையும் செய்ய முடியுது. குழந்தை இயேசுவை நேசித்தார், அவரை கரங்களில் ஏந்தி அவரோடு தவழ்ந்து விளையாடக்கூடிய பாக்கியத்தை இந்த புனிதர் பெற்றிருக்கிறார் என்றால் அவர் வைத்திருந்த நம்பிக்கை எத்தனை உண்மையானதாக இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்புவோம், விசுவசிப்போம். இந்த புனிதர் வழியாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். இதோ இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற இந்த அற்புதமான பணியிலே இறை பக்தர்கள் கூடி வர முடியாத சூழலாக இருந்தாலும் தூய் அந்தோணியார் ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்று நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கு பெறுவோம். தகுந்த முறையிலே இந்த வழியில் நாம் பங்கு பெற நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றம் குறைகள், நம்முடைய விசுவாசமின்மை, தளர்ந்து போயிருக்கிற நம்முடைய பலவீனங்களுக்காக மெய்யாகி மனம் வருந்தி ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன், உண்மை நம்புகிறேன், உம்மால் கூடும் என்ற ஒரு விசுவாசத்தை அறிக்கையிட்டு அந்தோணியாருடைய பிழை விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே உங்கள் அனைவரையும் தூய் அந்தோணியார் ஆண்டவர் வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய அருள், நீங்கள் கேட்கின்ற அத்தனை அருள் வரங்களையும் நிச்சயமாக தூய் அந்தோணியார் உங்களுக்கு நிறைவாக பொழிந்தருள்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் அந்தோணியாரிடத்திலே நம்முடைய பண்டாட்டுக்களை வைப்போம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அற்புதமான நாளிலே ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளெஸ் யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.